ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கான இங்கிலீஷில் மூணு சென்டென்ஸ் என்னென்ன என்னோடய கிளாஸில் நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஞாபகப்படுத்து, செகண்ட் ஒன் சுறுசுறுப்பாக இரு, தேர்ட் ஒன் கவனம் செலுத்து. இது மூணுமே வந்து ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ரெண்டே ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஞாபகப்படுத்து அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஞாபகப்படுத்து அப்படிங்கிறத நம்ம ரிமைண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னாலும் ரிமைண்ட் மீ அப்படி தான் வந்து நம்ம சொல்லணும். இது வந்து ஒரு மூணு டைம் நம்ம ரிப்பீட்டடாக சொன்னோம் அப்படின்னாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதனால் அவங்களும் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது சுறுசுறுப்பாக இரு. சுறுசுறுப்பாக இரு அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சுறுசுறுப்பாக இரு அப்படிங்கிறத நம்ம பி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பி ஆக்டிவ் அப்படின்னா சுறுசுறுப்பாக இரு அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் கவனம் செலுத்து. கவனம் செலுத்து அப்படிங்கிறதுக்கான கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ் பே அட்டென்ஷன். பே அட்டென்ஷன் அப்படின்னா கவனம் செலுத்துன்னு அர்த்தம். பே அட்டென்ஷன், கவனம் செலுத்து. ஸோ இன்றைக்கான மூணு சென்டென்சஸ், ஞாபகப்படுத்து, சுறுசுறுப்பாக இரு, கவனம் செலுத்து. ஞாபகப்படுத்து அப்படின்னா ரிமைண்ட் மீ, சுறுசுறுப்பாக இரு அப்படின்னா பி ஆக்டிவ், கவனம் செலுத்து அப்படின்னா பே அட்டென்ஷன். தேங்க்யூ.